உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தீபாவளி பண்டிகை அன்று அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தீபாவளி பண்டிகையை ஒட்டி உச்சநீதிமன்றத்தின் அறிவுரைகள் படியும் தமிழக அரசின் வழிகாட்டுதல்கள் படியும் பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் பட்டாசு வெடிப்பதற்கான கால அளவுகள் விதிமுறைகள் ஆகியவற்றை நிர்ணயித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் வரும் 24ஆம் தேதி தீபாவளி பண்டிகையொட்டி தீ விபத்து அல்லது பட்டாசுகளினால் ஏதேனும் விபத்து நேர்ந்தால் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அவசர உதவி எண் 112 மற்றும் அவசர மருத்துவ உதவிக்கு ஆம்புலன்ஸ் 108 ஆகியவற்றை உடனடியாக தொடர்பு கொண்டு மனித உயிர்களை காப்பாற்றி பெரும் அசம்பாவிதங்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் அனுமதிக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரசாயன பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பசுமை பட்டாசுகள் மற்றும் விற்கப்படும் வெடிக்கவும் படும் என்றும் வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் பட்டாசுகள் வெடிக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மொத்தம் 2 மணி நேரம் மட்டுமே ஒதுக்கியுள்ளதால் இந்த நேரத்தில் மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க வேண்டும் காவல்துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.